ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. Nimmati Property Management. Contact 766-700-899. Fourth State Tamil Nadu-il vanakkam. Namma sirappu nigalchiyil nammode indirukkum sirappu virundhinar. Tamil Desiya Periyakkathudaiya thalaimai seyarkulu urupinar Thiru Aruna Bharathi avargal. Vanakkam sir. Vanakkam vanakkam. சார், எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன், நலமா சார். இப்ப ரீசெண்டா வடமாநில தொழிலாளர்கள் விவகாரம் வந்து தமிழ்நாடு மட்டுமல்லாது பீகாரிலும் இந்தியா முழுக்கவே பயங்கர ஒரு விசுவரூபம் எடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து வடமாநில தொழிலாளர்களுக்கு அந்த தோழர்களுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இங்க இழவில்லை. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா, அவர்களை தாக்குவதற்கு போன்ற பரப்பப்படும் வீடியோக்கள் மீது, அதை பரப்புவோர் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்லாம் சொல்லி உத்தரவிட்டிருக்கிறாரு. பீகார்லயும் இந்த விவகாரம் பெரிதாக எதிரொலித்து கிட்டத்தட்ட 12 பேர் இறந்துட்டாங்க, நகங்களையெல்லாம் வெட்டிட்டாங்க, விரல்களை வெட்டி இது மாதிரி பண்றாங்க, இந்த கொடுமைகள்லாம் பாருங்க, தூக்கி எழுறாங்க அப்படிங்கிற ரீதியெல்லாம் அங்க வந்து பரப்பிட்டு இருக்காங்க, போய் செய்தியா போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்த நீங்க எப்படி அணுகுறீங்க? வட மாநிலத்தவர், வெளி மாநிலத்தவர் தமிழ்நாட்டில் குவிந்து கொண்டிருப்பது தமிழ்நாட்டு அரசியலில் பிற மாநிலத்தவர் தலையிட்டுத்தான் வழிவகுக்கும்னு நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு போராடி கொண்டு வந்தோம். அதைத்தான் இன்றைக்கு அது மெய்ப்பிக்கிறது. நாங்கள் சொன்னது எவ்வளவு தூரம் உண்மை என்பது இன்றைக்கு மெய்ப்பிக்கிறது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்பவர் தமிழ்நாட்டு மக்களிடையே, தமிழரிடையே ஓட்டு வாங்கி ஜெயித்து அதனுடைய ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களுக்கு கட்டுப்பட்டுத்தான் அவர் நடக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு அவருக்கு யார் ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா, பீகார்ல இருந்து ஜார்க்கண்ட்ல இருந்துலாம் ஆர்டர் போடுறாங்க, இதை செஞ்சீங்களா அதை செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னா விலை பேரை நீங்கள் உள்ள விட்டுட்டீங்க, பெரிய அளவில் அவங்கள அனுமதிச்சிட்டீங்க அப்படின் போது அவங்க வந்து இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க தான். இப்போ நாங்கள் அதுக்கு தான் என்ன சொல்கிறோம், தொடக்கத்துலேருந்தே உங்களுக்கு மேலே கட்டுப்பாடுகளை விதிக்கணும், வரைமுறைப்படுத்தணும். இன்னர் லைன் பர்மிட் சட்டத்தில் இந்திய அரசினுடைய உள்துறை அமைச்சகம் நாகாலாந்து மாநிலங்களில், அருணாச்சல பிரதேசம், மிசோரம், மணிப்பூர் ஆகிய 4 மாநிலங்களை செயல்படுத்திட்டு இருக்கு. பிற மாநிலத்தை அந்த ஊருக்கு சொந்த ஏதோ ஒரு சுற்றுலாவுக்கு போனால் கூட யார் வராங்க, யார் போகிறாங்க, எத்தனை நாள் தங்க முடியும் அப்படின்றதெல்லாம் அனுமதிச்சுக்கிறதுக்கு, ஒரு வரைமுறைப்படுத்திக்கிறதுக்கு அந்த மாதிரியான சட்டத்தை பயன்படுத்துறாங்க. தமிழ்நாட்டுக்கும் அப்படியான சட்டத்தை ஆமா, இப்ப அந்த மாதிரி வந்து அவங்கவுங்க தாயகத்தை பாதுகாக்க அப்படியெல்லாம் போராட்டம் நடத்தி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அவங்க பாதுகாத்துட்டு இருக்கிறது போல, தமிழ்நாட்டிலையும் இப்படியான வரைமுறைப்படுத்தப்படைய சட்டத்தை, இன்னர் லைன் பர்மிட்டை கொண்டு வந்தீங்கன்னா இது போன்ற பிரச்சனைகள்லாம் எழுத வேண்டிய ஒரு தேவையே கிடையாது. இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, பிஜேபி தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள வருவதற்கு வட மாநிலத்தவர் வழியாக ஒரு பலத்த முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அவங்கள வந்து ஒரு ஓட்டு வங்கியாக மாற்றுவது, ரெண்டாவது அவங்க வழியாக தமிழ்நாட்டுக்குள்ள போராட்டங்களை முன்னெடுத்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் கருத்துக்களை மாற்றுவது. 2019 நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த இவங்க என்ஆர்சி சட்டம் சிஏஏ கொண்டு வரும்போது இந்தியா முழுக்க வந்து அந்த என்ஆர்சி சட்டத்தை எதிர்த்து, சிஏஏ சட்டத்தை எதிர்த்து பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடந்துச்சு. தமிழ்நாட்டில் வந்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் என்று தமிழர்கள், பல்வேறு கட்சிகளைச் சார்ந்த தமிழர்கள் ஒன்றாக நின்று இஸ்லாமிய சகோதரர்களோட தோள் கொடுத்து ஒன்றா நின்று போராட்டம் நடத்தினோம். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் இந்த இஸ்லாமிய சமூகத்தை வெளியேற்ற வேண்டும் என்று கோரி அந்த சட்டத்துக்கு ஆதரவான போராட்டம் நடைபெற்றது. அது நடந்த இடம் திருப்பூர். திருப்பூரில் அதை நடத்தியவர்கள் இந்து முன்னணியினர். இப்போ அதுக்கு வந்து பெரிய அளவில் அதை நிதி கொடுத்தவர்கள் மார்வாடிகள், குஜராத்திகள், திருப்பூரை சேர்ந்த வடநாட்டு முதலாளிகள். அப்போ தமிழ்நாட்டினுடைய அரசியல் கருத்தை மாற்றக்கூடிய அளவிற்கு அவர்கள் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். வடமாநில முதலாளிகள் தான் இன்னைக்கு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த உழைப்பு சந்தையிலையும் என்னன்னா, வட மாநில தொழிலாளிகள் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. எப்படி வந்து முதலாளிகளாக இருக்கக்கூடிய மார்வாடிகள், குஜராத்திகள் இந்த உழைப்புல இல்லாமல் அந்த பொருட்களை வாங்கிறது, விற்கிறது, வணிகம் பண்ணுறது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ, அதுபோல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உழைப்பு சந்தையை வட மாநிலத்தவர்கள் வெளி மாநிலத்தவர் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவங்க வச்சதா சட்டம் என்ற அளவில் எல்லாம் போயிட்டு இருக்கு. எனவே இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் சொல்கிறோன்றதுலாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் தமிழ்நாட்டு அமைச்சரவையினுடைய பல்வேறு அமைச்சர்களே இதை பற்றி வெளிப்படையாக பேசியிருக்கிறாங்க. அண்ணன் ஏகே இவர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் பேசியிருக்காரு. மூர்த்தி வந்து மதுரையில் என்ன பேசினான்னா, வட மாநில முதலாளிகள் கையில் தான் இன்றைக்கி பெரிய அளவில் வணிகம் இருக்கிறது, தமிழ்நாட்டு தொழில் முனைவோர் முதலாளிகள் அவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய அளவிற்கு தொழில் ஆதிக்கம் செலுத்தி வளர வேண்டும் என்று தமிழ்நாட்டினுடைய ஒரு அமைச்சரே பேசக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை ரொம்ப மோசமாக போயிடுச்சு. அண்ணன் கே.என். நேரு பேசியிருக்காரு, தாமு அன்பரசன் பேசியிருக்காங்க, பல்வேறு மு.க. ஸ்டாலின் அவர்களே பேசியிருக்க, வட மாநில இளைஞர்கள் வழியாக தமிழ்நாட்டிற்குள் பாஜக அரசு ஒரு அரசியல் செய்ய பார்க்கிறது என்று தேர்தல் பிரச்சாரங்களில் மு.க. ஸ்டாலின் அவர்களே பேசியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த அபாயம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, தெரியாமலாம் கிடையாது. இதனால தான் தொடர்ச்சியான போராட்டங்கள் காரணமாக 2021 தேர்தல் வாக்குறுதியாக நீங்கள் என்ன கொடுத்தீங்க,
தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு 75% தனியார் வேலை வாய்ப்புகளை உறுதிப்படுத்துவோம், அதற்கு சட்டம் இயற்றுவோம் என்று திமுக அரசு சொன்னது. திமுக வந்து தேர்தல் போட்டிடுவதற்கு முன்னால சொன்னாங்க, அதன் பிறகு அதை செய்வாங்க என்பதனால்தான் தமிழ் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து இன்னைக்கு ஆளை உட்கார வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஆதிக்கத்துக்கு அரசு அதிகாரத்துக்கு வந்த பிறகு நீங்க என்னன்னா நேர் எதிராக செயல்படுறீங்க. நேர் எதிராக எப்படின்னா, வட மாநிலத்தவருக்கு தான் வேலை, வட மாநிலத்தவருக்கு எல்லா வசதிகளும் இருக்கு, அவங்களுக்கு வந்து அவங்க கட்டுப்பாடு வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்ணின் மக்களுக்கே கிட்டத்தட்ட ஒரு 90% முன்னுரிமை வந்து அளிக்கப்படும் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இது மாதிரி செய்வாங்களா? அவங்களுடைய இப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு இப்போ அவங்க மீது என்ன குற்றச்சாட்டு எழுந்திருக்குன்னா, தமிழ்நாடு ஒரு பாதுகாப்பற்ற மாநிலமாக இருக்கு வடமாநில தொழிலாளர்களுக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை முன்னிட்டு தானே முதல்வர் அவர்கள் இவ்வாறு ஒரு நடவடிக்கை எடுத்தாரு. அதை ஏன் நீங்க வந்து ஒரு அரசியலாக்குறீங்க? இது வந்து தேர்தல் வந்து அவங்க 2021 ஜனவரி பிப்ரவரியில தேர்தல் அறிக்கை வெளியே வரும்போது 75% தமிழ்நாட்டு வேலை வாய்ப்பை தனியார் துறையில தமிழர்களுக்கு உறுதி செய்யணும்னு சொன்னாங்க. எப்ப 2021 தேர்தல் அப்ப, இப்ப 2023 இந்த 2 ஆண்டுகளில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு இவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்னென்ன? ஒரு திரும்பு கூட கிடையாது. இதை வந்து நாங்கள் வலியுறுத்தி 2021 அக்டோபர் மாதம் தமிழ்நாடு அரசுடைய தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு தமிழ் தேசிய பேரியக்கம் போராட்டம் நடத்தியது. போராட்டம் நடத்திய பிறகு நாங்கள் நேராக தலைமைச் செயலகத்துக்கு போய், நீங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு, ஏன் சட்டமன்றத்தில் நீங்கள் வந்து இயற்றவில்லை என்று நாங்கள் நேரடியாக தலைமைச் செயலாளர் பார்க்கறது கேட்டோம். அவங்க அனுமதிக்கலை. கீழே போயிட்டு அன்னைக்கு ராம பிரதீப்னு இருந்தால் தனிச் செயலாளர்கிட்ட நேரில் போய் மணி கொடுத்தோம். நான் தான் போயிருந்தேன், ஐயா கிட்ட நேரில் பார்த்து மனு கொடுத்தேன். இது அக்டோபர்ல நடந்த பிறகு டிசம்பர்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா, சட்டசபையில தமிழ் கட்டாயம் படித்திருந்தால் அரசு வேலையில தமிழ்நாட்டை தேர்வாகலாம்ன்ற சட்டத்தை மட்டும் ஒரு மாற்றம் செய்து கொண்டு வராங்க. அது ஏற்கனவே இருந்ததுதான், எடப்பாடி ஆட்சி காலத்துல அதை நீக்கினாங்க, அதை மட்டும் சரி பண்ணாங்க. அதுல ஒண்ணு அது அதுவே கூட நாங்க என்ன சொல்றோம், வெறும் தமிழ் மட்டும் வச்சுக்கினா இந்திக்காரனுங்க தமிழ் தேர்வை கூட மோசடியா எழுதி இருக்கிறாங்க, பல இடங்கள்ல வந்திருக்கிறாங்க. அது மட்டும் போதாது, தொடர்ச்சியான ரெசிடென்ஸ் தமிழ்நாட்டுக்குள் குறைந்தபட்சம் ஒரு 25 ஆண்டுகள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்குள் வசித்தால் மட்டுமே அவர்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து அரசியல் அரசு வேலை வாய்ப்புலாம் கொடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் நாங்கள் சொன்னோம். அதெல்லாம் இந்த தமிழ்நாடு அரசு இன்னும் ஏத்துக்கல. இப்ப இந்த தனியார் வேலை வாய்ப்புல இதை செய்வதற்கு இதுவரை உங்களை யார் தடுத்து கொண்டிருக்கிறார்கள்? யாருமே தடுக்கல, எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அதிமுக கூட எல்லாம் கேட்குது, உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி என்ன ஆச்சு அப்படின்னு அதிமுக கூட எல்லாரும் கேட்கறாங்க. ஆனால் செய்வதற்கு யார் தடுக்கிறாங்க? யாருமே தடுக்கல. அமைச்சர்கள் உங்க அமைச்சர்கள் உட்பட சொல்றாங்க, வட மாநிலத்தவருடைய அபாயம் பெரிய அளவில் வந்துட்டு இருக்கு, எல்லா இடங்களையும் அவங்க எல்லா தொழிலையும் செய்யறாங்க, வணிகத்தால் அவங்க கைப்பற்றுறாங்கன்னு சொல்லிட்டு உங்க அமைச்சர்களே அலறி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலேயாவது நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழர்களுக்கு 75% சொன்ன உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்க வேண்டும். ஆனால் அதை செய்ய மறுத்துவிட்டு ஏதோ வட மாநில இளைஞர்களுக்கான பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்கும் நீங்க சொன்னீங்க அப்படின்னா இன்னும் இன்னும் அதிகமாக அவர்கள் வருவதைத்தான் இது ஊக்குவிக்கும். உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அதற்குத்தான் பயன்படும். ஒருவேளை நேற்று வந்த பீகார் குழு கிட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரில் உட்காந்து பேசி, உங்க ஆளுங்க முதல்ல ஏன் இங்க வராங்க, உங்க ஊர்ல ஏன் ஃபேக்டரி இல்லை, உங்க ஊர்ல ஏன் கல்விக்கூடம் இல்லை, அதையெல்லாம் சரி பண்ணீங்கன்னா தான் அவங்க நிம்மதியா இருக்க முடியும், அங்கேயும் இங்கே அலக்கழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கள உங்க ஊர்ல பாதுகாப்பதற்கு என்ன நடவடிக்கை, அதை முதல்ல எடுத்து சொல்லியிருந்தாருன்னா அது நேர்மையான செயல், அந்த மக்களுக்கும் எதிர்காலத்துக்கு பயன்படக்கூடிய செயல். ஆனா அதை இவங்க செய்யலையே, திரும்ப திரும்ப அவங்கள வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அந்த மக்களையும் அலக்கழிச்சு உறப்பு சூழலுக்கு ஆளாக்கி நிம்மதியற்ற நிலைக்கு ஆளாக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை தமிழர்களுக்கு சேர வேண்டிய வேலை வாய்ப்பை பறிப்பதற்கு துணை போகக்கூடிய வேலைத்தான், துரோக செயலைத்தான் திமுக திரும்பவும் செய்து கொண்டிருக்கிறது. எனவேதான் நாங்கள் அதை வன்மையாக கண்டிக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த தமிழ் மக்களுக்கு நேர்மையாக இருக்க வேண்டும், உங்கள் தேர்தல் அறிக்கைக்கு நேர்மையாக இருக்க வேண்டும். அந்த சட்டத்தை கொண்டு வர யாரும் எந்த தடையும் சொல்லலை, அப்படிலாம் வரக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா இந்தியாவில் பிற மாநிலங்கள்ல அந்த சட்டம் இருக்கு. ஹரியானால 75% வச்சிருக்கிறாங்க, குஜராத்தில் 85% வச்சிருக்கிறாங்க, மகாராஷ்டிராவில 85% வச்சிருக்கிறாங்க, கர்நாடகாவில 90 வரைக்கும் வச்சிருக்கிறாங்க, இப்படி எல்லா இடங்கள்லயும் சட்டம் வச்சிருக்கிறாங்க. ஆந்திராவில் தெலுங்கானாலெல்லாம் தொடர்ச்சியா 75% சட்டம் போட்டாங்க. இப்படி எல்லா இடங்கள்லயும் சட்டம் போட்டுக்கும் போது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இல்லை என்று தமிழ் தேசிய பேரியக்கம் தொடர்ச்சியாக குரல் கொடுத்ததுடைய விளைவாகத்தான் 2019 மே போராட்டத்துக்கு பிறகு வாக்குறுதி கொடுத்தீங்க, அதை ஏன் நிறைவேற்றவில்லை என்பதான் எங்களுடைய கேள்வி. இப்ப எங்கு தொழில் வளம் அதிகம் இருக்கிறதோ, இப்ப தொழில் வளம் குறைவாக பகுதியில் உள்ள மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தொழில் வளம் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்திற்கோ ஒரு இடத்திற்கோ நகர்வது இயல்புதானே, அதை ஏன் வந்து நீங்க எதிர்க்கறீங்க சார்? இப்ப பீகார்ல வந்து வளர்ச்சி கம்மியா இருக்கு நீங்களே சொல்றீங்க. சோ அந்த விதத்தை நம்ம ஒப்பிடும் போது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே ஒரு வளர்ச்சியடைந்த மாநிலமாக நின்று கொண்டிருக்கிறது. சோ அதை பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஏழையா இருக்கக்கூடிய மக்கள் வந்து இங்க வந்து பிழைப்பை தேடி வர்றாங்க அப்படின்னா அவங்களை வந்து நம்ம ஒரு தொழிலாளர் கருதுல ஒண்ணும் தவறில்லையே, அதை ஏன் நீங்க எதிர்க்கறீங்க? அதான் இது நல்ல கேள்வி. நம்ம என்ன சொல்றோம்னா, உண்மையிலே அந்த மக்களை நீங்க வாழ வைக்கணும்,
அந்த மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இருக்கு அப்படின்னா என்ன செய்யணும்? அந்த மக்கள் வருவதற்கான பிரச்சனை அங்க இருக்குது இல்ல, பீகார்ல வந்து கல்வி கட்டமைப்போ தொழிற்சாலை கட்டமைப்போ தொழில் வளர்ச்சியோ இல்லாம இருக்குதுல்ல, அதைத்தானே சரி பண்ணணும். அதை சரி பண்ணாம அப்படியே வச்சுக்கிட்டு இதை இன்னும் இன்னும் ஊக்குவிச்சிக்க அப்படின்னா பீகார்ல இருக்கக்கூடிய சட்டமன்றம் தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும்ன்றத முடிவெடுப்பான், அதான் செஞ்சு கொடுக்குறாங்க. பீகார் சட்டமன்றம் பேசுறான், தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பேசுவதற்கு அவன் யார், அவனுக்கு என்ன உரிமை இருக்கு? அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது. தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் என்ன செய்யணும்ன்றத பீகார்காரன் பேசணும். நீங்க பீகார்காரனுக்கு ஓட்டு போட்டோம்னா அவன் அந்த ஒரு பிரச்சனையை பேசலாம், ஆனால் தமிழ்நாடு அமைச்சரவை அரசு என்ன செய்யணும்ன்றதெல்லாம் இவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன, பிஜேபியினுடைய தலையீட்டுக்கு, அரசியல் தலையீட்டுக்கு, வட மாநில தொழிலாளிகள் வரியாக உள்ள வருவதற்கு திராவிட மாடல் அரசு, திமுக அரசா இருக்கட்டும் அதிமுக அரசா இருக்கட்டும், ரெண்டு பேரும் துணை செய்றீங்க. இப்ப ரெண்டு அரசுகளும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, தொடர்ச்சியா என்ன செய்யறாங்க அப்படின்னா, மோடி கொண்டு வர்றாரு ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம்னு கொண்டு வர்றாருன்னா அதை செயல்படுத்துவதில்தான் திமுக அதிமுக அக்கறை காட்டுது. வேற அந்த 2022 டிசம்பர் மாதம் கூட இங்க தமிழ்நாடு அரசுடைய உணவுப் பொருள் செயலாளர், உணவுப்பொருள்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டு அரசு வந்து ரேஷன் கடையில எல்லா பொருள்களையும் வாங்குது, ஆனால் வெளி மாநிலத்தவருக்கு, இந்திக்காரர்களுக்கு இது குறித்த போதிய விழிப்புணர்வு இல்லை. எனவே இந்த ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக இந்திக்காரர்களை ரேஷன் அட்டை திட்டத்தை இணைக்கணும், நாங்கள் அதற்கான பரப்புரையை செய்ய போறோம் என்று திராவிட மாடல் அரசுடைய உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் பேட்டி கொடுக்குறாரு. இப்படி டைரக்டா மோடியுடைய திட்டங்கள்லாம் செயல்படுத்துவதற்கு நீங்க என்னமோ பிஜேபி எதிர்த்தா ஏன் பேசிட்டீங்க, பிஜேபியில சேர்ந்துட்டே அதை செய்யலாமே, பிஜேபி அதானே விரும்புறான், ஏன் பிஜேபி இதை விரும்புறான் அப்படின்னா, தமிழ்நாடு என்ற இந்த மாநிலம் என்பது தமிழருடைய தாயகமாக இருக்கக்கூடாது என்பதுதான் பிஜேபியினுடைய கனவு லட்சியம். அதற்கு தான் வந்துட்டு இருக்கிறான். ஏற்கனவே RSS பிஜேபியுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை மீது 4 பிரிவுகள் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கேன் தமிழ்நாடு அரசு. பதிவு பண்ண பாஜக வந்து திமுக எதிர்க்கிறது தானே, அதாவது அவதூறா பேசினா வழக்கு பதிவு பண்றாங்க. அதனா அதுல வந்து அதை மட்டுமே வச்சு அவங்க எதிரா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. நாம என்ன சொல்றோம்னா, பிஜேபி அரசு என்ன செயல் திட்டத்தை விரும்புகிறதோ அதை செயல்படுத்தக்கூடிய தளபதிகளாக திராவிட மாடல் அரசு தான் இருக்கிறது. பிஜேபி அரசு சொல்றான், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லாருமே பல்வேறு இனங்களை தாழ்ந்து இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் இந்துக்கள், இவர்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு கலந்துடணும், இந்த தமிழ் தாயகம், தெலுங்கு தாயகம், மலையாள தாயகம்னு மொழி அடிப்படையில் பிரித்தது தவறு, இந்த இதெல்லாம் உடைத்து 200 ஜன்பத்துகளாக, அவன் சொல்ற 200 யூனிட்டுகளாக, 200 மாநிலங்களாக இந்தியாவை பிரிக்கிறோம் அப்படின்னு அவன் ஒரு கனவு திட்டத்தை வச்சிருக்கிறான். RSS அவர் அகண்ட பாரத லட்சியத்தில் அது ஒரு திட்டமா வச்சிருக்கிறான். அதற்காக அவன் என்ன பண்றான்னா, தமிழ்நாட்டை மூணா நாளா இப்ப கொங்கு நாடுன்னு பேசுறான், தென் தமிழ்நாடுன்னு பேசுறான், வட தமிழ்நாடுன்னு பேசுறான். ஏன் இதை அப்படி பேசுறான் அப்படின்னா, இந்த தமிழர்கள் 900 ஆண்டுகளாக ஒரே தமிழ்நாடு என்ற தாயகத்துல இருப்பதனால ஒரு வலிமையான ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இந்த தமிழர்களை அவங்களுக்குள்ளே உடைச்சிட்டோம் அப்படின்னா இவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப காவிரி பிரச்சனையில ஒட்டுமொத்த தமிழ்நாடே ஒன்னா நின்று கர்நாடக அரசை தண்ணீர் கொடுன்னு கேட்கறோம். ஒருவேளை தென் தமிழ்நாடு, கொங்கு நாடு, வட தமிழ்நாடுன்னு பிரிச்சிட்டோம் அப்படின்னா நீங்க வந்து வட தமிழ்நாட்டுக்கும் தென் தமிழ்நாட்டுக்கும் சண்டை நடக்கும், கொங்கு நாட்டுக்கும் தென் தமிழ்நாட்டுக்கும் சண்டை நடக்கும். இதைத்தான் பிஜேபி அரசு விரும்புகிறது. இவர்கள் தமிழர்கள் ஒற்றுமையா இருக்கிறாங்க, அதை உடைக்கணும், இந்த மாநிலத்தை உடைக்கணும், தமிழ்நாடுன்னு பேர் இருக்க கூடாது, தமிழகம் என்றுதான் பேர் இருக்கணும். இதெல்லாம் ஏன் செய்யறான்? இப்படியான சுச்சுவேஷன் கிரியேட் ஆகணும், தமிழர்கள் ஒரு தாயகத்தை, வரலாற்று தாயத்தை காலி பண்ணு தான் உடைக்கிறான். அதனாலதான் இப்ப நீங்க காஷ்மீருக்கு பண்ணல, காஷ்மீர் என்பது காஷ்மீர் இனத்தவர்களுடைய தாயகம், அதை நீங்க மூணா கூறு போட்டுட்டான். அதுக்கப்புறம் 370 என்று ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு, அதாவது வெளி மாநிலத்தவர்கள் காஷ்மீர்ல போய் குடியேற முடியாது, சொத்து வாங்க தடைன்னு இருந்துச்சு. அதை எதற்காக பிஜேபி அரசு, RSS அரசு ஏன் அணிக்கிறான்? அந்த காஷ்மீர் தாயகத்தை பிற இனத்தவர் போய் சிதைச்சு அது காஷ்மீரி மக்களுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது, எல்லா இந்திக்காரனும் இருக்கக்கூடிய ஒரு தாயகம் மாத்தி அதனுடைய அடையாளத்தையே மாத்தணும், ஒழிக்கணும்ன்றதுதான் பிஜேபியினுடைய RSS உடைய லட்சியம். ஆனா காஷ்மீர்ல நடக்கக்கூடிய அந்த செயல் திட்டத்தை எதிர்க்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் சொல்றாங்களே, காஷ்மீர்ல அவங்க செஞ்சது தப்புன்னு பேசுற CPM எல்லாம் பேசுவாங்க, கம்யூனிஸ்டுகள்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பேசுவாங்க, அப்படியே காஷ்மீர்ல போயிட்டு சிதைக்கிறாங்க அப்படின்ட்டு. அதே செயல் திட்டத்தை அவன் தமிழ்நாட்டை செஞ்சுட்டு இருக்கிறான். தமிழர் தாயகத்துக்குள்ள இந்திக்காரங்களை பெரிய அளவுல கொண்டு வந்து, இது தமிழர் தாயகம் மட்டும் கிடையாது, தமிழர்கள் மட்டும் இங்க கிடையாது, இந்திக்காரங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இந்த மத்த இனத்தை அவர் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அதனால இந்த தமிழ்நாடு என்ற பெயர் எதற்காக இருக்க வேண்டும்னு காலப்புக்கள் அவன் கேள்வி எழுப்பான். அதற்காகத்தான் இந்த வேலை திட்டத்தை அவங்க மேற்கொள்றாங்களே தவிர, ஏதோ அவங்களை கொண்டு வந்து இங்க வச்சு வேலை கொடுத்து அவங்க வாழ வைக்கிறதெல்லாம் கிடையாது. இந்த தாயகம் என்பது அழிக்கப்பட வேண்டும் என்பது பிஜேபியினுடைய நோக்கம். இந்த நோக்கத்திற்கு திமுக அரசு, திராவிட மாடல் அரசு ஏன் துணை போக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இப்போ உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வந்து அதிகம் வசிக்கக்கூடியது வந்து நம்ம நேரில் வந்து பார்க்க முடியுது. ஸோ நம்ம வெளிநாடு பயணங்களுக்கு போனாலும் சரி, வெளி மாநிலங்களுக்கு போனாலும் சரி, அங்கேயும் தமிழர்கள் வந்து அதிகம் வசித்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டினுடைய மக்கள் வந்து நீங்கள்லாம் எங்கள் ஊருக்கு வந்து மைக்ரேஷன் வந்து வராதிங்க அப்படிங்கிற ஒரு ரீதியில் சொன்னால்,
நம்மளுடைய நிலை வந்து என்ன ஆகும், இதெல்லாம் வந்து நம்ம கருத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்குதானே. இப்ப நாம அதான் என்ன சொல்றோம், அந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் போடாமதான் நம்ம போயிட்டு இருக்கிறோமா. இப்ப வளைகுடால தமிழர்கள் இருக்கிறாங்க, அந்த ஊர்ல அதிகமா குடியேறிட்டாங்கன்னா வளைகுடா அரசு கட்டுப்பாடு போடாமதான் தமிழர்களை அனுமதிச்சிருக்கானா? அந்த ஊர்ல ஒரு தொழில் நிறுவனம் நடத்தினா அந்த வளைகுடா நாட்டை சேர்ந்த ஒரு குடிமகன் அந்த தொழில் நிறுவனத்துல இவ்வளவு சதவீத பங்கு இருக்கணும் என்ற தொழில் பாதுகாப்பு வைத்துக் கொண்டுதான் அவன் தமிழர்களை அனுமதிக்கிறான். ஒருவேளை தமிழர்கள் அதிகமா வராங்க அப்படின்னா அவன் அவனுடைய அரசு அதிகாரத்தை வைத்துக் கொண்டு வராதிங்கன்னு சொல்றான், செஞ்சுட்டு தான் இருக்கிறோம், ஏத்துக்கொண்டுதான் இருக்கிறோம். சிங்கப்பூர்லயா இருக்கட்டும், மலேசியாவா இருக்கட்டும், பல்வேறு நாடுகளாக இருக்கட்டும், அங்கெல்லாம் தமிழர்களுக்கு சில கட்டுப்பாடுகளை வைத்துக்குதான் அவங்க ஏத்துக்கிறாங்க. இவ்வளவு இருக்க இந்தியாவுக்குள்ள மகாராஷ்டிரால மும்பையில நாம எவ்வளவு ஆண்டுகளுக்கு மேல போனோம், எத்தனை மும்பையில இருக்கக்கூடிய எத்தனை தமிழர்களுக்கு அங்க ரேஷன் கார்டு இருக்கிறது, எத்தனை மும்பையில இருக்கக்கூடிய எத்தனை தமிழர்களுக்கு இடஒதுக்கீட்டின்படி அங்க கல்வியில வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது. ஆனால் மகாராஷ்டிரால இருந்து வரக்கூடியவர்கள், அது போல வெளியே தெலுங்குல ஆந்திரால இருந்து வரக்கூடியவங்க, கேரளால இருந்து வரக்கூடியவங்க, வடநாட்டுல இருந்து வரவங்க தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா சலுகைகளையும் அனுபவிக்கிறாங்களே, ரேஷன் கார்டுல இருந்து வாக்காளர் அட்டையில இருந்து இடஒதுக்கீட்டுல இருந்து கல்வி வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்களே. நாம திறந்த மனதோட இவங்களெல்லாம் அரவணைச்சிட்டு தான் இருக்கிறோம், காலந்தோறும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நாம தமிழர்கள் எங்கேயுமே அது போல அனுபவிக்கப்பட்டதெல்லாம் கிடையாது, பல இடங்களில் விரட்டப்பட்டதா இருக்கு. இப்ப நாங்க இந்த சுச்சுவேஷனுக்கு நாங்க சொல்றோம், இப்ப இந்திக்காரங்க வந்திருக்கிறாங்க தமிழ்நாடு, இந்தியா தமிழ்நாட்டை வந்து 1 கோடி பேர் வந்திருக்காங்க அப்படின்னா இவங்க இந்தி மாநிலங்கள் இருக்க இந்தி மாநிலங்களுக்கு போன தமிழர்கள் எவ்வளவு அப்படின்றத 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு தெளிவாக சொல்கிறது. 800,000 பேர், அதிகபட்சம் 800,000 பேர் வந்து இந்தி மாநிலங்கள்ல வசிக்கக்கூடிய தமிழர்கள். ஒருவேளை இந்த 1 கோடி பேரை நம்ம வெளியேற்றுறோம்னு சொன்னோம்னா அந்த 800,000 பேர் தமிழ்நாட்டில் நம்ம எவ்வளவு பெரிய அளவில் வேலை கொடுக்கலாம் நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோம். இப்ப நமக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது இந்த கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இங்க வந்து என்னன்னா ஒவ்வொரு ஊர்லயும் லட்சக்கணக்கான தமிழர்கள் இருக்கிறாங்கன்னா இங்கிருந்து போனவர்கள் கிடையாது. இந்த 3 மாநிலங்களும் தமிழர் பகுதிகளாக ஒரு காலத்தில் இருந்தவை. இன்னைக்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய நெல் ஊருக்கு ஏன் நெல் ஊர்னா அருமையாக அந்த வடபெண்ணை ஆறு ஓடக்கூடிய இடத்துல நெல் விளைந்த ஊர் என்பதனால் நெல் ஊர்னு தமிழருடைய தமிழ் பெயர்ல தான் அந்த ஊரே இன்னைக்கும் இயங்கிட்டு இருக்கு. வெண்மையான கல் எடுத்த ஊர் என்பதனால்தான் வெண் கல் ஊர் என்பது பெங்களூர் ஆகி பெங்களூர்னு அவன் கர்நாடகத்தினுடைய தலைநகரம். ஏன்னா தமிழர்கள் உருவாக்கிய இடம் அது போல மூணாறுனா 3 ஆறுகள் சேரக்கூடிய இடம், அங்கெல்லாம் பார்த்தா தமிழ் பெயர்கள் இன்றைக்கும் இருக்குது. அந்த ஊர் பெயரே தமிழ்னா அந்த பகுதியில தமிழர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதை வந்து சூழ்ச்சியாக 56 பிரித்து கொடுத்ததுனால அந்த பகுதியெல்லாம் அவங்க பகுதியா மாறிட்டதுனால அந்த தமிழர்கள் வந்து அங்கேயே தங்களுடைய சொந்த தாயகத்திலேயே 2000 குடிமக்களாகத்தான் நடத்தப்படுகிறார்கள். கேரளால போய் பாருங்க, ஒரு தொழிற்சங்க தலைவராக கூட தமிழர்கள் வர முடியாது, ஒரு வாக்காளர் அட்டை பெற முடியாது, குடும்ப அட்டை பெற முடியாது. அந்த அளவுக்கு நம்ம அடிமைகளாக நடத்தக்கூடியவர்களா தான் இவங்களா இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடியவர்களையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இதர சமூகத்தையும் நம்ம அப்படித்தான் நடத்துகிறோமா? அவங்க எம்எல்ஏ எம்பி வரைக்கும் அமைச்சர் பதவியில் இருந்து வரைக்கும் வருவதற்கு தமிழர்கள் தான் அனுமதிக்கிறோம். நாம் யார் இல்லைன்னு சொல்றோம், அவங்களாம் வெளியேற்றணும்னு சொல்றாங்களா? இங்க நாங்க தெளிவாக சொல்கிறோம், 56 என்ற ஒரு மொழிவழி தாயகம் அமைத்து விட்ட பிறகு எல்லோருக்கும் ஒரு தாயகத்தை உறுதி செய்து விட்ட பிறகு, இப்ப இந்தி பேசுறவனுக்கு உத்தரப்பிரதேசம், பீகார் மொழி பேசுறவனுக்கு பீகார்னு எல்லாருக்கும் ஒரு தாயகத்தை உறுதி செய்து விட்ட பிறகு, அதன் பிறகு அதை மீறி தமிழ்நாட்டுக்குள்ள ஒருத்தன் வரான் அப்படின்னா அவன் தான் அயலான்னு கருதணும்னு நாங்க சொல்லிட்டே இருக்கிறோம். அவர்கள் தான் வெளியேற்றப்பட வேண்டும். ஏன்னா அவனுக்குள்ள ஒரு தாயகம் அமைந்து விட்ட பிறகு அவன் இங்க வரான். எனவே அவன் அவனுடைய சொந்த ஊர்லயே வச்சு வேலை கூடுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கும்போது அவன் மீறி வரும்போது அவனுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கலாம். அதனாலதான் அவெல்லாம் அயலான்னு சொல்றது. இந்த மாதிரியான கட்டுப்பாடு விதிக்கக்கூடிய சட்டங்கள் இந்தியாவுக்குள்ளேயே இருக்கு, எல்லா மாநிலங்களிலும் பல இடங்களில் செயல்பாட்டில் இருக்கு. 2016 வந்து உச்ச நீதிமன்றமே அசாமில வெளி மாநிலத்தவரை கணக்கெடுப்பதற்கான ஒரு என்ஆர்சி சட்டத்தை செயல்படுத்தி கண்காணித்து இவங்களெல்லாம் தனியா கேம்ப் வச்சு நடத்துங்கன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றமே ஆணையிட்டு இருக்கிறது. ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கானா மாவட்டங்கள்ல தெலுங்கானாவினுடையது ஆந்திராவினுடைய பிற மாவட்ட மக்கள் அரசு வேலை வாய்ப்பு பெறுவதை உச்ச நீதிமன்றமே தடை செய்து வைத்திருக்கிறது. அப்ப இது போல சட்டத்திட்டங்கள் வைத்து அந்தந்த மண்ணு வந்து அந்த மண்ணின் மக்களுக்கு வந்து அந்தந்த ஊர்ல வேலை வாய்ப்பு செய்வதால் உறுதிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு போது தமிழ்நாட்டில் மட்டும் எல்லாரும் வந்து சீரழிக்கலாம் என்பது எந்த வகையிலும் சரியல்ல. எனவேதான் இந்த போக்கை மாற்ற வேண்டும். தமிழ்நாடு அரசு 75% வேலை என்ற சட்டத்தை உடனடியாக பிறப்பித்து இன்னர்லைன் பர்மிட்டை செயல்படுத்தி வெளி மாநிலத்தவரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை தொடங்க வேண்டும். அதுதான் இந்த பிரச்சனை வந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தியா இருக்கிறது. இப்ப இந்தி தெரியாத வடகிழக்கு மாநிலங்கள்ல இருந்து நிறைய தொழிலாளர்கள் வந்து இங்க வந்து வேலை செய்யறாங்க. அவர்களை வந்து நம்முடைய மக்கள் எல்லாருமே ஒரு பொது கண்ணோட்டத்துல வந்து அவர்களை எல்லோருமே இந்திக்காரர்கள் அப்படிங்கிற ரீதியெல்லாம் வந்து குறிப்பிடுறாங்க. ஒரு அரசியல் செயல்பாட்டதா இருக்கிற நீங்களே வந்து அவர்களையும் இந்திக்காரர்கள் என்று அழைப்பது வந்து சரியா? அதாவது அவங்க வந்து அதுல நிறைய வேறுபாடுகள்லாம் இருக்கு, அது வந்து சாதாரண மக்களுக்கு எல்லாம் புரியாது. நமக்கு என்னன்னா ஒரு தொழில் ஆதிக்கத்திலயோ வேலை வாய்ப்பு ஆதிக்கத்திலயோ வரும்போது யார் பெரும்பான்மையா இருக்காங்களோ அவங்கள வச்சுதான் அடையாளப்படுத்திப்பாங்க. சாதாரண போக்குவது அது வந்து இவங்க இந்த இனம்
இப்ப வடகிழக்கு நாகாலாந்துல இருந்து வராங்க அப்படின்னா நாகாலாந்துக்காரர்கள் ஒரு பெரிய தேசிய ஒடுக்குமுறையை இந்திய அரசு எதிர்த்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இனம்தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த போராட்டத்தை கூட நாங்கள் ஆதரிக்கிறவர்கள் தான், நாகாலாந்து போராட்டத்துக்கு உரிமை போராட்டத்துக்கு ஆதரவா இருக்கக்கூடியவர் தான். அதனால் அதற்காக அவர்கள் தமிழ்நாட்டுக்குள் வந்து ஒரு ஆக்கிரமிப்பு நடத்தும் போது அதை நாம் எதிர்க்காம இருக்கக்கூடாது. ஏன்னா அது தமிழர் தாயகம் என்பதே இல்லாமல் செஞ்சிடும். இப்ப திரிபுரா மக்களுக்கு திரிபுரி தாயகம் என்பது இல்லாமலே போயிடுச்சு. எனவே அதற்கான ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது நாம் அந்தந்த தாயங்களை பாதுகாப்பதற்கு தான் முன்னுரிமை கொடுக்கணுமே தவிர அவர்களுடைய போராட்டத்துக்கு இங்கிருந்து நாம் ஆதரவு தரலாமே தவிர நேரடியாக அவங்களை இங்கேயே வர வச்சு ஊக்குவிச்சு பண்ணோம் அப்படின்னா அவர்களுடைய எதிர்காலத்துக்கும் அது பாதிப்பு ஏற்படுத்தும், நம்முடைய எதிர்காலத்துக்கும் தாயகத்துக்கும் அது பாதிப்பு ஏற்படும். இப்ப வடமாநில தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டுமே அவங்க வர்றது இல்லை. இப்ப பெங்களூர், மும்பை, ஹைதராபாத், இப்ப பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பகுதிகளுக்கு வந்து அவங்களும் போறாங்க. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க இந்த ஒரு விஷயம் வந்து இருக்கத்தானே செய்யுது. ஸோ நான் அவன் அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஏன் ஒரு பொது கண்ணோட்டத்துல இவங்களை வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள் மார்க்ஸ் சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயமா நம்ம வந்து கருத முடியறது இல்லை. இப்ப மத்த மாநிலங்களுக்கு அவங்க போனாங்கன்னா தமிழ்நாட்டை போல சலுகைகளை அனுபவிப்பதில்லை. இந்த இன்னைக்கு பீகார்காரங்களாம் பேட்டி கொடுக்குறாங்களா சென்ட்ரல்ல, வேற எந்த மாநிலத்திலும் எங்களுக்கு இவ்வளவு பெரிய வரவேற்போ இவ்வளவு பெரிய சலுகைகளும் எந்த அரசும் கொடுப்பதில்லை. ரேஷன் அட்டை கொடுக்குறாங்க, வாக்காளர் அட்டை கொடுக்குறாங்க, ஆதார் கார்டு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு குடியிருப்பு அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை வாங்கி இந்திக்காரர்களுக்கான குடியிருப்பை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு தகரத்தெல்லாம் வசிக்கிறாங்களாம், அதனால அவங்களுக்கு தனி குடியிருப்பையே அரசாங்கம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இது இந்த அவலம் இந்தியாவில எங்கேயுமே கிடையாது. அப்ப அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாடு அரசு என்பது இந்திக்காரர்களுக்கான அரசாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால தான் தமிழ்நாட்டில் அவங்க எல்லாருமே தமிழ் முதலாளிகளா தானே சார் இருக்காங்க. யாரு இப்ப அங்க வடமாநில தொழிலாளர்களுக்கு வந்து வேலை கொடுப்பவர்கள் எல்லாருமே தமிழ் முதலாளிகளா தானே இருக்காங்க. ஏன் அவங்க வந்து தமிழ் தொழிலாளிகளை வந்து வேலைக்கு வைக்காம வடமாநில தொழிலாளர்களை நம்பி இருக்காங்க? இது வந்து பேசப்பட வேண்டிய விஷயம் தானே. இப்ப இதை நாங்க பேசிட்டு தான் இருக்கிறோம். இப்ப வந்து தமிழ்நாட்டு முதலாளிகள் ஏன் அப்படி செய்யறாங்க அப்படின்னா இவங்க குறைந்த கூலிக்கு வராங்க, அதான் விஷயம். பெரிய பிரச்சனை என்பதுல என்னன்னா நம்ம ஆட்கள் வந்து ₹300 ஒரு குறைந்தபட்ச கூலி என்பது ஒரு நாளைக்கு ₹300 நம்ம ஆட்கள் போராடி பெற்றுவிட்ட நிலையில இவங்க ₹100-150 வரேன்னு சொல்றாங்க. இப்படி வருவது என்பது சரியானதா? முதல்ல இப்ப வந்து நெய்வேலியில அரசனுடைய அனல் மின் நிலைய திட்டம் நடந்து அதனுடைய அனல் மின் நிலையத்துல வேலை பார்க்கக்கூடிய 12,500 கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. அந்த 12,500 கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் யாரு பெரும்பாலும் அப்படின்னா தமிழர்கள் தான் பெரும்பான்மையா இருக்கிறாங்க. அவங்க அந்த நெய்வேலி அனல் மின் நிலையம் அதை உருவாக்குவதற்காக இலம் கொடுத்த குடும்பத்தினருடைய வாரிசுகள். அவங்களுக்கு என்ன சொல்றாங்க, ஒரு போராட்டம் எங்களை நிரந்தரமாக்குங்கன்னு போராட்டத்தை அவங்க நடத்தும் போது அந்த நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா இந்த 12,500 பேர் நீக்கிட்டு உங்களை விட குறைந்த சம்பளத்துல இந்திக்காரர்களை நாங்கள் கொண்டு வருவோம் என்று நிர்வாகமே அறிவிக்கிறது. அதை எதிர்த்து உடனே எல்லா கட்சிகளும் போராட்டம் பண்றாங்க. இப்ப அதே வேலைதான் எல்லா தொழிலையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நாம ₹300 ஒரு இடத்துல போராடி வச்சிருக்கோம், அந்த குறைந்தபட்ச கூலியை உறுதி செஞ்சிருக்கோம்னா இவன் ₹100-150 வந்தா இந்த ₹300 வாங்கி கொண்டிருந்தவர்கான்ல அவன் அவனுடைய வாழ்க்கையை எப்படி நடத்துவான்? அப்ப அவனுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்படும்ல. அவனுக்கு நாம என்ன செய்தோம்? ஒண்ணுமே செய்யல. அப்ப இவனையும் வாழ வச்சுட்டு இவனை தெருவுல தவிக்க விடுவது என்பது என்ன நீதி, என்ன சமூக நீதி? அப்ப இந்த மண்ணின் மக்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள அவர்களுக்குரிய கூலியை உறுதி செய்து இந்த கூலியை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கணும். இப்ப நாம வந்து பல நாடுகளை இதை பத்தி ஆய்வுகள் செய்துதான் லேபர் சப்சிடி என்பதை சொல்லிட்டே இருக்கிறோம். இப்ப வந்து தொழில் நடத்துவதற்கு பல பன்னாட்டு நிறுவனங்கள் வருவதற்கு தமிழ்நாடு அரசு பல சலுகைகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இலவச மின்சாரம், இலவச நிலம், இலவச வரி சலுகை, அதெல்லாம் நிறைய கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது போல சிறு தொழில் முனைவோருக்கெல்லாம் நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. இந்த சலுகைகள் ஒன்றாக நாங்கள் இன்னொன்று என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த அரசாங்கம் இந்த தொழில் முனைவோர்கள் நம்ம தமிழர்களே வேலையில வைத்தார்கள் என்றால் அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையை கொடுக்கணும். நீங்க அதுக்கு வந்து லேபர் சப்சிடின்னு பேரு. அந்த ஊக்கத்தொகை எதற்காகனா இந்த வருமான இது இருக்கு பாருங்க, இந்த ₹300-150 அந்த பேலன்ஸ் இருக்கு பாருங்க, இதை ஈடுகட்டுவதற்கான ஒரு தொகையாக அந்த தொழில் முனைவருக்கு போய்விடும். ஒரு வகையில பார்த்தோம்னா அவர் தமிழர்களை வேலை வாய்ப்பு கொடுத்து தமிழர்களை வேலையில வச்சிருவார். இன்னொரு வகையில அரசாங்கமே அந்த தொழில் நிறுவனத்துக்கு ஒரு சலுகை தொகையை கொடுத்து அந்த நிறுவனத்தையும் பாதுகாத்துரும். அப்ப ரெண்டு பேருக்குமே, அந்த தொழில் முனைவருக்கும் அது நல்லது, தமிழர்களுக்கும் அது நல்லது. அப்ப இந்த மாதிரியான செயல் திட்டத்தைத்தானே தமிழ்நாடு அரசு யோசிக்கிறோம். இப்ப கோவால அப்படி செஞ்சிருக்கிறாங்க. 80% கோவாக்காரங்களை வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு ஒரு ஆண்டு வரி சலுகைன்றாங்க. உடனே அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் என்ன பண்றாங்கன்னா போட்டி போட்டு கொண்டு கோவாக்காரங்களை வேலைக்கு வைக்கிறாங்க. வேலைக்கு வச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து நீங்க வேலை செய்யணும்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு ஆண்டு வரி சலுகை என்பது அவங்களுக்கு பெரிய அபூர்வமான விஷயம். இப்ப இந்த மாதிரியான ஊக்குவிப்பு திட்டங்களை தமிழ்நாடு அரசு செய்தால் இது போன்ற பிரச்சனைகளே வராது. ஆனால் அரசாங்கம் என்ன செய்யுது அப்படின்னா இந்த ₹100-150 இங்கே நிலைப்படுத்துவதன் காரணமாக தமிழ் மக்களை வேலை வாய்ப்பின்மையிலையும் வறுமையிலையும் தள்ளி ஒரு பக்கம் தவிக்க வச்சுக்கிட்டு
இவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இவர்கள் நாளைக்கு வாக்கு வங்கிகளாக வந்து பிஜேபி போன்ற கட்சிகளை ஆள வைப்பதற்கான சூழ்நிலை வரும். நம்ம தமிழ் மக்கள் இதுல இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு இந்த தொழிலுக்கு நாங்க வரவே இல்லப்பான்னு சொல்லிட்டு தொழில் களத்துல இருந்து உழைப்பு களத்துல இருந்து அப்புறப்படுத்துவார்கள். எனவே இது நீண்ட தொலைநோக்குல சிந்திக்க வேண்டிய ஒரு பிரச்சனை. உடனடியாக தமிழ்நாடு அரசு இந்த தொழில் முனைவரை அழைத்து பேசி இந்த லேபர் சப்சிடி எப்படி செயல்படுத்துவது, எப்படி தமிழர்களை வேலையில் அமர்த்துவதற்கான பயிற்சிகளை செய்வது, எப்படி இதற்கு எப்படியான முயற்சிகளை மேற்கொள்வது என்பதை சிந்தித்து ஒரு ஆக்கப்பூர்வமான செயல் திட்டத்தை கொண்டு வரோம். அதுதான் தீர்வை உரிய இந்த 100 ரூபா 150 குழுவை வந்து உறுதிப்படுத்துவது இவர்களுடைய அது வந்து மனிதநேயமும் கிடையாது, சட்டவிரோதமானதும், அடுத்தது எதிர்காலத்துக்கும் அது பயன்படாது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை கூட பண்ணுவேன். மிக்க நன்றி சார். நன்றி.